அது கூட ஆதார் கார்டில் ஒரு 12 நம்பர் இருக்கும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதில் என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேலே டூ யூ வாண்ட் மாஸ்க் ஆதார்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இருக்கும். இந்த திருடனுங்க நம்மளோட புத்திசாலிங்க. அன்பே தெய்வம், மாஸ்க் ஆதார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்மளால் ஒரு ஆதார் கார்டு வச்சுருக்கு இல்லைங்களா, அது மாஸ்க் ஆதார்னு ஒரு ஆதார் இருக்குங்க. இப்போ நம்மளாம் மாஸ்க் போட்டு போயிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆதார் கார்டுக்கு மாஸ்க் போடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு பேர் மாஸ்க் ஆதார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டில் பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு எல்லாமே இருக்கும். அது கூட ஆதார் கார்டில் ஒரு 12 நம்பர் இருக்கும், அதுதான் ஆதார் கார்டு நம்பர். இந்த 12 நம்பரில் முதல் 8 நம்பர் வந்து அடிச்சிருக்கும் யாருக்கும் தெரியாமல், கடைசி 4 நம்பர் மட்டும்தான் ஆதார் கார்டில் வரும். ஆதார் கார்டில் இருக்கிற முதல் 8 நம்பரை இன்டூன்னு போட்டுட்டு அதை மறைச்சி வெறும் கடைசி 4 நம்பர் மட்டும் வச்சு கவர்மெண்ட்டே அரசாங்கமே ஒரு ஆதார் கார்டு கொடுக்குது. இதுக்கு பேர் தான் மாஸ்க் ஆதார். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதில் என்ன நல்லது கெட்டது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ சாதாரணமாக ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, UIDAI.com போனோம்னா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் அடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில கோடு நம்பர் இருக்கும், அதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். வழக்கமாக ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறக்கு அடிக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் மேலே டூ யூ வாண்ட் மாஸ்க் ஆதார்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் இருக்கும், இதை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகும். இது அரசாங்கமே கொடுக்கறது, அதில் அந்த முதல் 8 நம்பர் இருக்காது, அதுக்கு பொதுவாக இன்டூ மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். எப்போவுமே பேக்கெட்டில் 2 ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, ஒன்று மாஸ்க் ஆதார் கார்டு, இன்னொன்று நார்மல் ஆதார் கார்டு. எதுக்கு இந்த மாஸ்க் ஆதார் கார்டுன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் கார்டு நம்பரை வச்சு மற்றவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் டேட்டாஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க, இது தப்பான வழியில் சில பேர் பயன்படுத்துகிறாங்க, அதனால் நாங்கள் வந்து முதல் 8 நம்பரை மறைச்சிட்டு மாஸ்க் ஆதார் கார்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம்னு அரசாங்கம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த வீடியோவில் நோக்கம் என்னென்னா, மாஸ்க் ஆதார் கார்டுன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காங்க. நாளைக்கு திடீர்னு கேட்டனவங்களுக்கு ஐயோ அப்படின்னு இருக்குதா தெரியலேன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 8 நம்பரை நம்ம மறைச்சிட்டோம்னா மிஸ்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த மாஸ்க் ஆதார் கார்டை கொடுக்குறாங்க. ஒரு ஹோட்டலில் ரூம் எடுக்க போகிறோம், அங்கே வந்து ஆதார் கார்டு ஃபுல் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஐடி கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சில இடங்களில் ஒரு செக் போஸ்ட்டில் கேட்குறாங்கன்னா ஐடி கார்டு, அதாவது ஐடியா, ஒரு ஃபோட்டோ ஐடியா யூஸ் பண்ணுறக்காக இதை நீங்கள் காமிச்சிக்கலாம், மாஸ்க் ஆதாரை காமிச்சிக்கலாம். ஸோ இப்படி மாஸ்க் ஆதாரை காமிக்கிறனால நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரு அவங்க மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அரசாங்கம் கொடுத்துருக்கு. இது பெனிஃபிட். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த திருடனுங்க நம்மளோட புத்திசாலிங்க. அந்த ஆதார் கார்டில் ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கோடு இருக்கும், கியூஆர் கோடுன்னு. ஒரு திருட்டு பையன் என்ன பண்ணுவான்னா, நம்மள மாதிரியே இருப்பான், அவன் அதிபுத்திசாலியாக இருப்பான், அந்த கியூஆர் அந்த ஸ்கேன் பண்ணோன்னு ஆதார் கார்டு நம்பர் வந்துடுங்க, கீழே விடிஐ நம்பர்னு இருக்கும், விஐடி நம்பர்னு இருக்கும், அந்த நம்பரை ஸ்கேன் பண்ணால் அந்த நம்பரை வச்சு ஆதார் கார்டு கட்டி முடிச்சிடலாம். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக உருவாக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, இது வந்து சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சேஃப்டியாலாம் தெரியல. அதாவது ஒரு ஆதார் கார்டு நம்பரை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்ணுறவன் ஒருத்தன் அந்த 8 நம்பரை காமிக்கலைங்கிறக்காக மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டான். அவன் நினச்சான்னா ஸ்கேன் பண்ணி பண்ணலாம், விஐடி விடிஐ நம்பரை வச்சு பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது எதனால் உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியல, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஆதார்னு ஒரு திட்டம் இருக்குது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் அதை ரெண்டு வச்சுக்கோங்க. ஒரு சில இடங்களில் சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் ஆதார் கார்டு முதல்ல கொடுங்க. அதை பார்த்துட்டு இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குது, கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் மாஸ்க் ஆதார் தான் கொடுக்க சொல்லுது, நீங்கள் வேணால் லெட்டரில் எழுதி கொடுங்க, எனக்கு ஃபுல் ஆதார் கார்டு, ஒரு மாஸ்க் ஆதார் கார்டையும் வாங்க மாட்டேன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டால் பயப்படுவாங்க. இல்லை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு
மாஸ்க் ஆதார கட்டணம் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அவங்க பயப்படுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் இனிமேல் மாஸ்க் ஆதார கொடுங்க. அதை வாங்க மாட்டேன்னு சொன்னால் இல்லை அது வந்து ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக நம்பர்ஸ் வேணும்னு கேட்டால் மட்டும் நார்மல் ஆதார் கொடுக்கலாம். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மாஸ்க் ஆதார்னால் எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஃப்டியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஒருத்தர் திருடுறவன் ஏமாத்துறவங்க பிரில்லியண்டாக தான் இருப்பான், அவன் ஈஸியாக ஆதார் கார்டு நம்பரை கண்டுபிடிச்சிருவான். இருந்தாலும் இப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காகவும் இதோடைய நல்லது கிட்டது தெரியணுங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேங்க. ஸோ மாஸ்க் ஆதார் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க, பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை கொடுங்க. வேறு இடத்துல தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் நார்மல் ஆதார் கார்டு கொடுங்க. இது சம்மந்தமாக எனக்கு இவ்வளோ இன்றைக்கி வந்து இவ்வளோதாங்க தெரியுது, வேறு எனக்கு தெரிஞ்சதில் வேறு எதுவும் சூட்சம் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாங்க. மாஸ்க் ஆதார். நண்பர்களே, பிராண சிகிச்சை, முத்திரை சிகிச்சை, 108 வர்ம சிகிச்சை, இதை மூன்றையுமே ஒரு மாத கோர்ஸாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நண்பர்களே, ஒரு மாத கோர்ஸ் பிராணி ஹீலிங், பிராண சிகிச்சையும் கற்றுக்கலாம், முத்ரா சிகிச்சையும் கற்றுக்கலாம். 50 முத்திரைகள், 108 வர்மங்கள், பிராணன், முத்ரா, வர்மா மூன்றுமே கற்றுக்கொள்வதற்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ். வர்மா பிராணமுத்ரா வகுப்பு நடைபெறும் நாட்கள் ஏப்ரல் 16, 23, 30 மற்றும் மே 7. இந்த 4 நாட்களில் ஈவினிங் மாலை நேரத்தில் 7 to 9, 7 to 9 மணி வரைக்கும் ஜூம் கிளாஸ் வீடியோ கிளாஸ் நடைபெறுங்க. மே 21 சென்னையில் நேரடி வகுப்பு, முழு நாள் வகுப்பு நடைபெறும். மொத்தமாக 4 வீடியோ கிளாஸ், 1 நேரடி கிளாஸ். இந்த வகுப்பை நடத்துபவர் உலுஜி தியானம் நடத்தும் திரு வேதாஜி அவர்கள். வாருங்கள் நண்பர்களே, இதற்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால இதற்கு வந்து 5000 ரூபாய் கட்டணம் வச்சுருக்கிறேங்க, கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் 3 சிகிச்சை கற்றுக்கலாம், பிராண சிகிச்சையும் கற்றுக்கலாம், முத்ரா சிகிச்சையும் கற்றுக்கலாம், வர்ம சிகிச்சையும் கற்றுக்கலாம். ஒரு எளிமையான அருமையான ஒரு ஏற்பாடு. எனவே கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள், 3 சிகிச்சைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் செல்ஃப் ஹீலிங் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு சிகிச்சை கொடுங்கள். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomictherapy.org நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செஞ்சுட்டு வரலாம். இல்லைங்க, எனக்கு அந்த வெப்சைட்லாம் பார்க்குறக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா 8220667120, 8-22-066-71-20 இந்த எண்ணுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புக் செஞ்சுட்டு நேரில் வாங்க. இது போன்ற வெறும் அதாவது மருந்தில்லா வைத்தியங்களை கற்றுக்கொள்வதன் மூலியமாக இந்த உலகத்தில் மருத்துவ புரட்சியை ஏற்படுத்த முடியும். வாருங்கள், பிராண முத்ரா மர்ம சிகிச்சையை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.